வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, புதுக்கோட்டை மன்னர் குடும்பத்தோட கடைசி ராணி, ராணி ரமாதேவி வயது மூப்பால காலமானாங்க. புதுக்கோட்டை தனி சமஸ்தானமாக இருந்தப்ப கடைசி மன்னராக இருந்தவர் ராஜகோபால தொண்டைமான். அவரோட சகோதரர் ராதாகிருஷ்ணன் தொண்டைமானோட மனைவியான 84 வயதான ராணி ரமாதேவி வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நிலை குறைவால திருச்சியில ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில 12/4/2023 அன்று உயிரிழந்தாங்க. அவங்களுடைய உடல் இச்சடி அரண்மனை வளாகத்துல பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அங்கேயே தரணம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் வெளியிட்டு உள்ள இரங்கல் செய்தியில, புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் கடைசி மன்னர் ராஜகோபால தொண்டைமானின் சகோதரர் ராதாகிருஷ்ண தொண்டைமானின் மனைவியார் ராணி ரமாதேவி உடல்நலக்குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மறைவேதிய தகவல் அறிந்து மிகுந்த வேதனைக்கு அடைந்தேன். அவரை இழந்து வாழும் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று செய்தி அனுப்பியுள்ளார். மறைந்த ராணி ரமாதேவி 1/10/1933 ஆண்டு காரைக்குடியில் பிறந்தாங்க. கோயம்புத்தூர், திருச்சி, மும்பை, சென்னை ஆகிய இடங்களில் தன்னுடைய பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மைசூர் பல்கலைக்கழகத்தில் MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணியிருக்காங்க. 4/9/1954 ராதாகிருஷ்ணன் தொண்டைமானோட இவருடைய திருமண வாழ்வு தொடங்கியது. ராணி ரமாதேவி தமிழ்நாட்டு தடகள சங்க தலைவராகவும், தமிழ்நாட்டு நீச்சல் சங்க தலைவராகவும், தமிழ்நாட்டு வாலிபால் சங்க துணைத் தலைவராகவும், LIC இயக்குனர் குழு உறுப்பினராகவும் பதவி வகிச்சிருக்காங்க. மறைந்த ராணி ரமாதேவிக்கு ராஜகோபால தொண்டைமான், விஜயகுமார் தொண்டைமான் என்று ரெண்டு மகன் இருக்காங்க. ஜானகி மனோகரி ராஜாயி அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. இதுல முதல் மகனான ராஜகோபால தொண்டைமானுடைய மனைவி திருச்சி மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சாருபால தொண்டைமான் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணி ரமாதேவி புதுக்கோட்டை பாய்ஸ் கிளப் தலைவராகவும் இருந்திருக்காங்க. இவங்க வாலிபால் மற்றும் பேட்மிண்டன் விளையாட்டுல சிறந்து விளங்கியிருக்காங்க. தமிழ் மொழியோட ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, சான்ஸ்கிரிட் இப்படின்னு நிறைய மொழிகளை கத்துட்டு இருந்திருக்காங்க. புதுக்கோட்டை சமஸ்கிருத வித்யாலய ஓரியண்டல் பள்ளியோட செயலாளராகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுக்கோட்டையில உள்ள கோவில்களுக்கு கும்பாபிஷேக குழு தலைவராகவும் இருந்திருக்காங்க. ராணி ரமாதேவியோட மறைவு மன்னர் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியிலையும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராஜமாதா ராணி ரமாதேவி ராதாகிருஷ்ண தொண்டைமான் அவர்களின் ஆத்மா இறைவன் அடியில் இளைப்பார இறைவனை வேண்டுகிறேன்.